வணக்கம். மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே நீலமங்கலத்திலிருந்து கூத்தக்குடி செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான புளிய மரங்கள் உள்ளன. நீலமங்கலம் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்திலிருந்து கூத்தக்குடி சாலையில் 200 மீட்டர் தூரம் உள்ள புளிய மரங்களை வெட்டுவதற்கு ஏலம் விட நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்தனர். அதன்படி கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலைத்துறை உதவி கூட்ட பொறியாளர் நீதிதேவன், உதவி பொறியாளர் ஆறுமுகம் ஆகியோர் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறையினர் மரங்களை ஏலம் விடுவதற்காக கூத்தக்குடி சாலைக்கு சென்றனர். அப்போது அவர்களுடன் மரங்கள் ஏலம் எடுக்க 10க்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர். பின்னர் அங்கு 200 மீட்டர் தொலைவில் உள்ள மரங்கள் வெட்டி எடுத்து செல்வதற்கான ஏலம் தொடங்கியது. இது பற்றி தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் விரைந்து வந்து மரங்களை ஏலம் விடுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அவர்கள் சாலையோரத்தில் பயணிகளுக்கு நிழல் தரும் மரங்களை வெட்டக்கூடாது என்று கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் மறு தேதி குறிப்பிடாமல் ஏலத்தை ஒத்திவைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீடியா சமன் செய்திகளுக்காக சின்னசேலம் செய்தியாளர் அரவிந்தன். அதற்கு ஆதரவாக மக்களை ஒன்று திரட்டி நான் சாலை விரிவாக்கம் பண்ண சொல்றேன். இதே சாலை விரிவாக்கத்தை நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு போங்க. மரத்தை சாலை விரிவாக்கத்தை கடைசி பண்றதுக்கு நாங்க துணையா இருக்கோம். கோரிக்கை திருடுறதுக்கு இருக்க மாட்டோம். இல்ல டாக்கிங்க மேற்கொள்ள சொல்லுங்க. மரத்தை வெட்டுறது மூலமா பல ஆயிரம் வாழ்க்கை காசுகளா எடுங்க. விபத்து ஏற்படுறது அடிக்கடிங்க எடுத்துங்க. சரிங்க ஆசிரியர், சரிங்க ஆசிரியர், நாங்க படிச்சுக்கிறோம். மரங்கள் பாதிக்கப்படமாக இல்ல பேரைகள் பாருங்க. மரங்களை வெட்டிட்டே பேசுவோம். மக்கள் ஒத்துக்கிட்டா எடுங்க. இருக்கிற கடைக்காரெல்லாம் நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். www.mediaseven.webtv.in